தமிழ்நாட்டில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழையாக எதிர்பார்க்கலாம். இன்று மற்றும் நாளை மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மட்டும் வருகிற புதன்கிழமைக்கு பிறகு மழை எதிர்பார்க்கலாம். இன்று மற்றும் நாளை மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே நம்ம ஒவ்வொரு நாட்களும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வரக்கூடிய இரவு நள்ளிரவுல தான் இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நமக்கு சென்னை பகுதிகளில் கனமழை வாய்ப்பு, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை தீவிரமாக இருக்கும். சில பகுதிகளில் நள்ளிரவிலும் கனமழைக்கு வாய்ப்பு, சில இடங்களில் இரவு முதல் கனமழை தீவிரமடையும். ஆகவே புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்களில் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மூன்று மாவட்டங்களில் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். கன்னியாகுமரி பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மிதமானது முதல் கனமழையாக அவ்வப்போது பதிவாகும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளிலும் கனம் முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருப்பதால அப்பகுதிகளில் இருக்கிறவங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. நண்பர்களே, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. துல்லியமான வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது.